ஹலோ கைஸ், யா இட்ஸ் ஜிவி. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து இன்கேஸ் யாராவது சென்னைக்கு வரணும், சென்னையில் வந்து வீடு எடுத்து தங்கணும், அப்புறம் எனக்கு சென்னையில் வேலை இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும், நான் சென்னையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா வீடு கிடைக்க மாட்டேங்குது சென்னையில்னா, அவங்களுக்கு வந்து ஒரு இங்கே வந்து ஒரு ஒரு ஆக்குபென்சி இருக்குது இந்த வீடு இது மாதிரி பண்ணுறது. ஆனால் இதை வந்து கார்ப்பரேட் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஜோலோ அப்படின்னு சொல்லி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி தான் அதை ஹோல்ட் பண்ணுறாங்க. என்ன ஜிவி கரெக்டாக சொல்லு, இது வந்து நமக்கெலாம் கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. ஏன்னா ஒரு ஆளுக்கே வந்து கிட்டத்தட்ட 11,000 பே பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் ஷேரிங்கில் இருந்தீங்க அப்படின்னா, இப்போ சிங்கிள் ரூம் வேணும் ஏசியோட அப்படின்னா அது இன்னும் எக்ஸ்பென்சிவாக போகுது. இந்த வீடியோ பெய்ட் ப்ரொமோஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். அது போக என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த ரூமில் இருக்கான். நிறையா பேர் எனக்கு மெசேஜில் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி சென்னையில் தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் தங்குறதுக்கு இந்த ரூமில் இந்த ஜோலோ அப்படின்றதுல என்னென்னலாம் இருக்குது, ரூமுக்குள்ளேயே அதாவது டிவி, வாட்டர் ப்யூரிஃபையர், இண்டக்ஷன் ஸ்டவ், ஃப்ரிட்ஜு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து துணி துவைக்கிறதுக்கு 3 வாஷிங் மிஷின் இருக்குது, பக்கத்துலேயே வந்து காயப்படுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஆனால் என்ன ஒரு இதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் மெயினாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எல்லாத்தையுமே சொல்கிறேன், சத்தியமாக அது பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனையும் செக் பண்ணிக்கோங்க. நான் அப்படி எதுவும் அந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட்டுக்கு நம்ம வந்து பண்ணி உங்களை வந்து நான் ஏமாத்தணும்னு நினைக்கவே மாட்டேன். இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸும் எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வீடு மாதிரி தான். ஒரு ரூம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3-4 ரூம் இருக்குது. அதை நான் காட்டுறேன் பாருங்களேன். இது வந்து மொட்டை மாடி பின்னாடி இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே கிடையாது. நீங்கள் பார்ட்டி பண்ணால் பார்ட்டி பண்ணலாம், உங்களை யார் எது என்னன்னே கேட்க மாட்டாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது, எல்லாமே நல்லா ஒர்க் ஆகுற மாதிரி கண்டிஷனில் வச்சுருக்காங்க எல்லாமே. நான் வந்து செக் பண்ணேன், எனக்கு ஏதாவது துணி இனி என் ரூமில் தேவைப்பட்டுச்சுன்னா நான் இங்கே வந்து வாஷிங் மிஷினில் போட்டு க்ளீன் பண்ணிக்குவேன் போல். இது இருக்குது. இங்கே வந்து ட்ரையர், ஏதோ ஒரு லேடிஸ் அவங்க ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப நேரம் இங்கே நின்னால் தப்பாயிரும். ஸோ அவ்வளோதான். இது வந்து மொட்டை மாடியில், இன்கேஸ் நீங்கள் துவைக்கணும் அப்படின்னா இங்கே வரலாம். சரியா, இப்போ நான் உள்ளே போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இந்த ரூமை மட்டும் இதுக்கு மேலேயும் போகுது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இது வந்து ரூம். இங்கே வந்து ஏசியும் இருக்குது, அது உள்ளே இருக்குது, நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு காமனான ஹாலு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ரூம் இருக்கா, ரூம் நம்பர் SO13 போட்டிருக்கு, அது SO12. ஸோ இங்கே வந்து உள்ளுக்குள்ள வந்து ஷேரிங்கில் 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆளுக்கு 11,000, இன்னொரு ஆளுக்கும் 11,000 தான். அதை வந்து இனிஷியலாக நீங்கள் மந்தோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன மந்த்து ஃபீஸ் பே பண்ணுறீங்களோ அதையே வந்து அட்வான்ஸாக கொடுத்துட்டு மந்த்லி ஃபீஸையும் கட்டணும் அதே மாதம். அடுத்து அதை நீங்கள் ரிட்டர்ன் எதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து அடுத்து ரிட்டர்ன் நீங்கள் வந்து நாங்கள் இல்லை எங்களுக்கு போதும் அப்படின்னு போகிறப்ப உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து இது பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. அங்கேயே ரூம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் இருக்குது. இங்கே என்னென்னா வேர்க்குது, ஃபேன் இந்த நடுவில் இல்லை, ஏதோ ரிப்பேர் போல் மேலே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி, அவங்களே டிவி கொடுத்துருக்காங்க. வாட்டர் ப்யூரிஃபையர், இது போக ஒய்ஃபை இருக்குன்னாங்களே, ஒய்ஃபை இங்கேயும் இருக்குன்னா தான் இந்த ஒய்ஃபை. கரண்ட் இல்லை இப்போதைக்கு ஒய்ஃபை. அண்ட் இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜோலோவோட இது, அது என்ன சொல்லுவாங்க அந்த கம்பெனியோட இது, ஜோலோ இந்தியாஸ் நம்பர் 1 co-living spaces சென்னை. இவ்வளோ இருக்குது. இதோட நம்பர்ஸ் எதாக இருக்கா, அந்த கீழே இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டு வரீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி எப்படின்னு கேளுங்க, அவங்க பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இங்கே மைக்ரோ ஓவன் இருக்குது, இண்டக்ஷன் ஸ்டவ் அவங்களே கொடுத்துருவாங்க. இந்த கபோர்டு முதற்கொண்டு அவங்களோடது தான். ஸோ இதில் இருக்கிற நெகட்டிவ்ஸ் என்னான்னு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து நல்லா ஹைஜீனாக குளிக்கிறது வைக்கிறது ரொம்ப ப்ராப்பராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் இங்கே அப்படி ஹைஜீன் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரூம்மேட் மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டால் அது ஷியூர் கிடையாது. ஏன்னா அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு காமனான ஹாலு, வேறு வேலை பார்க்குறவங்க பக்கத்து பக்கத்து ரூமில் எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னா அவங்க போவாங்க வருவாங்க. ஹைஜீனுக்கு உத்தரவாதம் கிடையாது. கொரோனாலாம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே பரவும். ஓகேவா, அது ஒரு காமனான விஷயம். அப்படி இன்கேஸ் நீங்கள் ரொம்ப பெர்ஃபெக்ட்னா இந்த 2 ரூமில் 1 ரூம் எடுத்து அது உங்கள் ரூமாக, அதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது. அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணால் ஒரு பெர்ஃபெக்ட். இப்போ இந்த ஏசி இருக்கிற சைடு போய் நான் காட்டுறேன். ஓகேவா, ஏசி ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். எனக்கு இந்த ரூம், இதில் தான் என் ஃப்ரெண்டு இருக்கான், இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜான் நீ வீடியோவில் வர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் சார். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ரூம். ஆக்சுவலாக ஏசியோட ஃபேன் ஓடுதோ, ரெண்டுமே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஜான்.
இதில் ஏசி நம்ம எப்படா போட்டுருக்காங்க போகும்போது ஏசியோட சேர்த்து குறையுமோ அப்படி இருக்காது. ஏசி இருக்கிற ரூம்ல வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். கபோர்டு கண்ணாடி எல்லாம் இப்போ வந்து அட்டாச் பாத்ரூம் இதுல மூணு மெத்தட் ரூம் இருக்கும் மச்சான். சரி, ஒன்னு வந்து சிங்கிள் ரூம், ஒன்னு வந்து டபுள் ஷேர், இன்னொன்னு ட்ரிபிள் ஷேர் இருக்கு. ஓ, ஸோ இவ்வளோ கிளீனாக இருக்கேடா, சூப்பராக இருக்கு. அது இல்லாமல் டெய்லி கிளீன் பண்ணுவாங்க, நம்ம எதுவும் கிளீன் பண்ண தேவையில்லை. ஓ, அவங்களே ஹவுஸ் கீப்பிங் வந்து அவங்களே வந்து ஒன் டே விட்டு கேப் ஹீட்டர் ஒர்க் ஆகும் இல்ல? சூப்பராக இன்னைக்கு காலையில் அதை வச்சு முடிச்சேன். அப்படியா, நாலு மணிக்கு எந்திரிச்சிருக்கா? பார்த்தோன்னா ரூம் எப்பவுமே கிளீனாக இருக்கும். ஒன் டே கேப், இப்போ இன்னைக்கு வந்தாங்கன்னா நெக்ஸ்ட் டே வர மாட்டாங்க, நெக்ஸ்ட் டே வருவாங்க. ஆனால் ரெகுலராக வருவாங்க, வந்து அவங்களே எல்லாமே கிளீன் பண்ணி பெட்டு விட்டு எல்லாம். நீயே ஓப்பனாக சொல்லு, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தானே. இப்போ நானே என்ன யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசாமல் ஜோலோவுக்கு வந்துடலாமான்னு ஒரு யோசனை ஓடிட்டு இருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து நான் என்னன்னா, வீட்டுக்கு கொஞ்சம் செலவு வைக்கக்கூடாது, நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணால் கூட இங்கே வரலாம். இப்போவே ரெண்ட்லாம் வந்து ஃபாதர் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. சும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி கேட்டு நானே இப்போ நம்மளோட ஒரு 23-24 ஏஜில் மம்மி டாடி தான் செலவு பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அதுவே, நம்மளோட சின்ன பையன்லாம் யூடியூப்பில் சம்பாதிக்கிறான், நம்மளோட சின்ன பையன்லாம் படத்தில் நடிக்கிறான், நம்மளோட சின்ன பையன்லாம் ஏர்ன் பண்ணும்போது நம்ம இந்த வயசு எறும்பாடு வயசாக நம்ம அப்பா அம்மாட்ட இது பண்ணியிருக்கோமே, நம்ம எதாவது பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஓடிக்கிட்டே இருக்கிறனால எனக்கு வீட்டில் வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட 11,000 கிட்ட வாங்கி நம்ம வந்து இருக்கிறது வந்து எனக்கு ஒரு இதாக இருக்குது. அதனால யோசிச்சுட்ருக்கேன். பட் இங்கே ரொம்ப நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அமைதியை ஃபீல் பண்ணுறவங்க இங்கே இருக்கலாம். இந்த ரூமில் ரொம்ப ஏசி அப்படி ஜிலு 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 ஜிலுன்னு ஏசி போட்டிருக்கா, இங்கேயே நைட்டு தூங்கலாம் போல இருக்கேன். ஏன்னா நான் வெக்கையில் ரொம்ப ரூமில் அவ்வளோ வெக்க இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக ரொம்ப காமாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. சுற்றி ரூம் பாருங்களேன். அதுவும் இல்லாமல் பெட்டு வேறு, பெட்டு அழகாக ரெண்டு காட் தனித்தனியாக காட்டு, இங்கே வைக்கிறதுக்கு இந்த டேபிள் நல்லா இருக்குது. இந்த ரூம் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு இங்கே ஜோலோ பண்ணலாமா இல்லை வரலாமா வேணாமா இன்கேஸ் வந்தீங்கன்னா என்னென்னு பாருங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ், எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான். அதான் இப்போ இன்கேஸ் நீங்கள் சென்னைக்கு புதுசாக வரீங்கன்னு வச்சுக்கோங்க, தங்குறது வைக்கிறதுக்கு இங்கே ஸ்டார்டிங்கில் வீடு தேடுறது கூட ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கலாம். ஒரு மாதத்துக்கு 11,000+11,000 கட்டி கிட்டத்தட்ட ஒரு 22,000 நீங்கள் ஸ்டே பண்ணி ஒரு 11,000 ஒரு மாதத்தை கட்டினீங்க அப்படின்னா, அந்த ஒரு மாதம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த ஒரு மாதம் 30 நாளுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு இடத்த நல்லா தேடி ஃபிக்ஸ் ஆகி போயிட்டீங்க அப்படின்னா, இந்த மிச்சம் நம்ம கட்ட 11,000 வாங்கிட்டு வேற கிட்டாவது நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு வீடோ இல்லை எங்கேயோ போய்க்கலாம். அது மாதிரி வந்து எனக்கு இடம் இல்லைடா ஜிவி அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். ஏன்னா இதுதான் இப்போதைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஜோலோ அப்படின்றது. உண்மையிலே இது பிரைட் ப்ரொமோஷன் இல்லை, யாராவது நினச்சா கூட நினச்சிக்கோங்க. ஏன்னா ஒரு நல்லதுக்கு தான் நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு கார்ப்பரேட்டோடது தான் நம்ம ஷேர் பண்ணுறது. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு வந்து வீடு இல்லையே அது மாதிரி என்ன பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான். ஸோ தட்ஸ் இட் கைஸ், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிடுங்க. லவ் யூ லாட், பை.